இந்த பொங்கல் விழாவில் மாநகர காவல் ஆணையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களும் காவல் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இது பல வருடங்களுக்கு பின்பு இந்த சமத்துவ பொங்கல் நம்முடைய காவல் ஆணையரகத்தில் நடைபெறுகின்றது. இது மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் அமைதியான மகிழ்ச்சியான சமத்துவ பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொங்கல் விழாவை பொறுத்தவரைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய மக்கள் அமைதியாக கூட்ட நெரிசலின்றி செல்லக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்கு தனி பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் பெரும்பான்மையோர் பணியமர்த்தப்படுகின்றனர். எந்தவித சிரமமும் இல்லாமல் கூட்ட நெரிசல் இல்லாமல் மக்கள் வெளியூருக்கு செல்வதை உறுதி செய்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொங்கல் நேரத்தில் வெளியூர் செல்லும்போது அவர்கள் வீடுகளில் ஏதேனும் திருட்டு நடக்காமல் இருப்பதற்கும் அதிகப்படியான ரோந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் கோவை மாநகருக்குள் பொங்கல் தொடர்பாக பல்வேறு கடைத்தெருக்களில் மக்கள் பல்வேறு பொருட்களை வாங்க வரும்போது நெரிசல் இல்லாமல் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்காக அதிகப்படியான காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இந்த பஸ்ஸுகளில் பிக் பாக்கெட்டை தடுப்பதற்கும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பொங்கல் நேரங்களில் மக்கள் ஷாப்பிங் போகிறதுக்காக ஒரு சில நேரம் பணங்களை எடுத்துகிட்டு போகும்போது பிக் பாக்கெட் நடைபெறாமல் இருப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பொங்கல் நேரத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுவதற்கு எல்லா காவல்துறை சார்பாக எல்லா தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த வாரம் வந்து சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிறதுனால சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக காணும் பொங்கல் அன்று எங்கெங்கெல்லாம் கோயம்புத்தூர் மாநகரில் வாலாங்குளம் உக்கடம் அந்த நீர்வழி பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் மக்கள் பெரும்பான்மையில் கூட இருக்கின்றார்களோ அந்த பகுதிகளெல்லாம் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருப்பதோடு அந்த நேரத்தில் சாலை பாதுகாப்பு பொங்கல் என்று சிறப்பு பொங்கலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பொங்கலும் செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த பொங்கல் மகிழ்ச்சியாகவும் சிறப்பானதாகவும் இருப்பதற்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.